அந்த தேவை எல்லாத்தையும் கர்த்தர் சந்திக்க போறார். நான் சொன்னேன், ஸ்பௌஸ் இஸ் எ நீட், மேரேஜ் இஸ் எ நீட், சில்ட்ரன் இஸ் எ நீட், லவ் இஸ் எ நீட், கன்சோலிங் இஸ் எ நீட், செக்ஸ் இஸ் எ நீட், எவ்ரிதிங் இஸ் எ நீட். மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். கைதட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. ஆல் யுவர் நீட்ஸ். நீங்கள் அறியாத ஒரு தேவனை உங்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். புரியல. உணர்வு என்பது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். உணர்வு என்பது ஆசீர்வாதம், புரிஞ்சுக்கங்க. முதல் உணர்வு என்ன என்ன, நிறைய பேர் என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு, அது பிசாசு. பிசாசு எப்படி கடவுள் உடம்புல வச்சாரு? அது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இல்லாட்டி இன்னைக்கு ஆதாம் மேவால் ரெண்டு பேர் தான் ஊருக்குள்ள சுத்தி எடுத்துருவாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வச்சனாலதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நீங்களும் நானும் அன்பு பெருகிற உலகமா நம்ம பெருகிருக்கிறோம். எவ்ரி ஃபீலிங்ஸ், எவ்ரி நீட்ஸ் யூ ஃபீல் இஸ் எ பிளஸ்ஸிங். அதை புரிஞ்சுக்காங்க. முதல் பசி, அது என்னதுங்க, ஒரு ஆசீர்வாதம். பசி எடுக்கல, ரொம்ப நல்லதா போச்சு, நீ உனக்கு சோறே கொடுக்க வேண்டியது இல்லை, உங்க அப்பா விட்டுருவாரா? உடனே டாக்டர் விட்டு, டாக்டர் உனக்கு பசிக்க மாட்டேன். நல்லது தானுங்க. ஒருத்தர் வேமா கூட்டு வந்தார், சார் சார் டாக்டர் என் பையன் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட் முழுங்கிட்டான். ஊதுபத்தி ஸ்டாண்ட் முழுங்கிட்டானா? அவ்வளவு பெரிய ஆளா? ஏண்டா சார் என்ன, உடனே எக்ஸ்ரே எடுறா. உடனே சார் அவங்க வீட்டுல ஊதுபத்தி ஸ்டாண்டு வாழைப்பழம் சார் அப்படின்னார் ஒருத்தர். வாழைப்பழத்தை முழுங்கிட்டானா? பசி ஒரு பிளஸ்ஸிங். பசி வரலன்னா உங்க மஞ்சள் காமல இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே ஆசீர்வாதம் தான், எல்லாமே ஒரு தேவை தான். அந்த தேவை எல்லாத்தையும் கர்த்தர் சந்திக்க போறார். நான் சொன்னேன், ஸ்பௌஸ் இஸ் எ நீட், மேரேஜ் இஸ் எ நீட், சில்ட்ரன் இஸ் எ நீட், லவ் இஸ் எ நீட், கன்சோலிங் இஸ் எ நீட், செக்ஸ் இஸ் எ நீட், எவ்ரிதிங் இஸ் எ நீட். மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். கைதட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. ஆல் யுவர் நீட்ஸ். நீங்கள் அறியாத ஒரு தேவனை உங்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அறியாத தேவனை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இருதயத்தை திடப்படுத்திக்காங்க. பெரிய லெவல்ல இது எதிர்ப்பு கலப்பினாலும் பரவாயில்ல, நீங்க நான் தெளிவா பேசுறேன் உங்கள்கிட்ட. தேவன் எல்லா தேவையையும் சப்ளை பண்றவர். அவருக்கு பேரே சப்ளையர். கையை தட்டு, சப்ளையர், சப்ளையர். மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். ஆல் யுவர் நீட்ஸ் ஷால் பீ சப்ளைட் ஃப்ரம் மை காட் ஒன்லி. உனக்கு சப்ளை பண்ண ஒருத்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். சப்ளை பண்ற தேவன். ஒருத்தர் ஒருத்தர் வந்து நடந்த சம்பவம் வந்து, அவர் பேர் ஜார்ஜ் முல்லர். அவரு வீட்டில் வந்து ஆர்ஃபனேஜ் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏறக்குறைய 50-100 பிள்ளைங்க இருக்கு. விசுவாச வீரன், சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொருத்தரையும் தட்டை எடுத்து வச்சு ஜோம் பண்ணுங்கன்ட்டாரு. கர்த்தர் நமக்கு நல்ல உணவை தந்திருக்கா, எல்லா பிள்ளைகளும் தெரியா உள்ள சாப்பாடலன்னு எல்லாம் தட்டை வச்சுட்டு, பிதாவே நீ கொடுத்த சாப்பாட்டுக்கா நன்றி சொல்லுகிறோம் ஜெபிக்க ஆரம்பிச்சு, தாஜம் இல்லாட்டு ஒன்றும் இல்லை, உள்ளே போய் முழங்கால் போட்டுச்சோம். ஆண்டவரே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று நீ சொல்லியிருக்கிறேன். யோவான் 14:14 அவர் பைபிளில் கிழிஞ்சிருக்குமா, கையை வச்சு வச்சு ஜெபிச்சு. உடனே போய் கிழிச்சிராங்க. கிழிக்கிறது முக்கியம் இல்லை, உடனே போய் ஃபாலோ பண்ணிடுறது. அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, அந்த ஃபெய்த்தை ஃபாலோ பண்ணணும். ஆமே, அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள் அப்படி தான் இருக்கு. அவங்க பைபிளை கிழிச்சாங்க, நானும் பைபிளை கிழிக்கிறேன் அப்படின்னு கொண்டு கிழிக்கிறது அல்ல. என் அன்புக்குரியவர்களை இருக்கிறதையும் கிழிச்சிட்டு அப்புறம் அந்த வசனம் இல்லாமல் என்ன பண்ண போறீங்க? அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஜோம் பண்ணி முடிவு பண்ணுவாராம், பண்ணி தான் வருமா. திடீர்னு வெளியில் பார்த்து ஒரு லாரி வந்து நின்றுச்சான். வேன் என்னென்னா சார், பக்கத்தில் ஒரு பெரிய கல்யாணம், அங்கே நிறையா பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பாதி பேருக்கு மேலே வரல. சாப்பாடு என்ன செய்யணும்னு தெரியல. பல பெரிய ரிச் ஃபேமிலி, அதனால் இந்த சாப்பாடை உடனே எங்களுக்கு சொன்னாங்க, இங்கே ஒருத்தர் ஆர்ஃபனேஜ் வச்சிருக்காருன்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்தால் இறக்குறோம் எல்லாம் கொடுப்பார். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி